ஹாய் கை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லக்கி ராயில் வந்து வெப்பன் ராயில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து செஞ்சிருக்கு. ஸோ அந்த வெப்பன் ராயில் வந்து என்ன கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து அப்டேட் வீடியோலே பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு கன் ஸ்கினை பற்றி சொல்லியிருந்தேன், அதாவது M60 கார்9 சொல்லிட்டு. ஸோ ரெண்டு கன் ஸ்கினை பற்றி பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கார்9 வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கார்9 கன் ஸ்கின் வந்து ஸோ அந்த லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்பன் ராயில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கன் ஸ்கினை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து எப்படி எடுக்கிறது, ஸோ அந்த கன் ஸ்கின் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஸோ அதை எடுத்து ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து ஒருத்தா ஒருத்தலையான்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகணும். நமக்கு வந்து வெப்பன் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து நேற்றோட பார்த்தீங்கன்னா அந்த AWM வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து இந்த கார்9 கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கன் ஸ்கின் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் எஃபெக்டோட வேறு லெவலாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பல பலன்னு பாலிஷ் போட்டு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் வந்து நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. அந்த கன் ஸ்கினுக்கான பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான பவருமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின். கன் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்பன் ட்ரைவில் கொடுத்தனால வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கினாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து கார்9க்கு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்ததில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி கன் ஸ்கின்னே சொல்லலாம். இந்த கன் ஸ்கினுக்கு வந்து என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ரேஞ்ச் வந்து சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஆமோ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பெருசாலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே அது கிடையாது. ஸோ இந்த பவர் வந்து அந்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தன பவராக இருக்க மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கன் ஸ்கின் எடுத்தே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். ஸோ இந்த கன் ஸ்கினுக்காக எவ்வளோ டைமண்ட்ஸை கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸோ ஒரு 2000 டைமண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிட்டானோ. ஸோ நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 வெப்பன் வச்சுருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்கே சரி நம்ம எதுக்கு 10 ஸ்பின்னாக ஸ்பின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஸ்பின்னாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஸோ நைட்டு வந்து கரெக்டாக 12:05 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஸ்பின் பண்ணால் அப்பயே வந்து நமக்கு இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுங்கலாம்னா அப்போ இந்த டைம்லாம் ஸ்பின் பண்ணால் எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள். இதுக்கே வந்து நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம லக்கி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவே வந்து ஸோ கன்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லக்கி 100 தான் இருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லக்கி ஸோ இல்லை 10, 11, 12 ஸோ இந்த ரேஞ்சிலையும் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட லக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா லக்கி வந்து 100 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து பிடிங்கிருக்குவான்னு சொல்லிட்டு ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம லக்கி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19 தான் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து இன்னும் ஒரு 80 ஸ்பின்னாக ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸோ நமக்கு அந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நானும் வந்து சரி இருக்க வவுச்சர் கொடுத்து ஒரு ஒரு ஸ்பின்னாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இருந்த 15 வவுச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு உருப்படியான ரிவார்டுமே கிடைக்கல. ஸோ கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரி டோக்கனு ஏர்ட்ராப்பு ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சரில் கொடுக்குறானோ. ஸோ அதுக்காக வந்து எதுக்கு இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து ஸோ ஒரு 24 கொடுக்குறானு பாருங்கள். ஸோ அந்த கன் ஸ்கின் எதுக்காக 24 வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம பர்மனண்ட் எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ எடுக்க தான் போகிறோம். அதை வந்து ஒரு 24 கொடுத்து அப்புறம் எதுக்கு கடைசியில் வந்து பர்மனன்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மொத்தமாக வந்து நீ இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுறா நான் வந்து உங்களுக்கு பர்மனன்ட் கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு சொன்னால் ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் வந்து ஸோ வெட்டியாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண வச்சு ஸோ டைமண்ட்ஸையும் பிடிங்கி அப்புறம் எதுக்காக கடைசி ஸ்பின்ல வந்து பர்மனன்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதை வந்து முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலும் பர்மனன்ட் எடுக்க தான் போகிறோம். ஸோ அதுவும் வந்து கடைசியில் எது கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து கொடுக்குறானோ. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட இருந்த வவுச்சரும் பார்த்தீங்கன்னா ஸோ காலியாக போகுது. ஸோ இன்னும் ஒரு 3 வவுச்சர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 300 டைமண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 300 டைமண்ட்ஸுக்குள்ளேயே கிடச்சிச்சுன்னா ஸோ நம்ம வந்து அந்த கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அதுக்கு மேலேயும் டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணால் ஸோ கரெக்டாக வந்து 1000 டைமண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டாப்அப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 300 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1000 டைமண்ட்ஸே ஸோ அதுக்கடுத்து இன்னும் ஒரு 1000 டைமண்ட்ஸே ஸோ கரெக்டாக வந்து ஒரு 2000 டைமண்ட்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னுக்காக நம்ம கிட்டே இருந்து பண்ணியிருக்கானோ. ஸோ அவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னை வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட இருந்த வவுச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து காலியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைமண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 300 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸோ ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே வந்து நம்ம லக்கியுமே பார்த்தீங்கன்னா 30 தான் போயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 70 ஸ்பின்னாக ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கன் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா டைமும் வந்து வெப்பன் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ சில டைம் தான் வந்து ஸோ கரெக்டாக உங்கள் லக்கி வந்து 100 இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பான்றானோ. ஸோ அதுவே சில டைம் வந்து 20, 30 ஸோ இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றானோ. ஸோ போன டைம் வந்து
ஸோ ஏடபிள்யூக்குமே வந்து லக்கி பார்த்தீங்கன்னா 100 போனதுக்கப்புறம் தான் கொடுத்தனும். ஸோ அதுக்கு முன்னாடி டைம் வந்து அந்த M79 நினைக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த டைமண்ட் ராயிலும் இந்த வெப்பன் ராயிலும் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யாருனா ஸ்பின் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஸோ லக்கி கரெக்டாக 100 இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கன் ஸ்கின் கிடைக்குதா, இல்லை முன்னாடியே வந்து கிடைச்சது தான் சொல்லிட்டு ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நமக்குலாம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லக்கி வந்து 100 கிடைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்காது. ஸோ கரெக்டாக லக்கி வந்து ஒரு 100 போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸோ டைமண்ட் ராயில் இருக்குது காஸ்ட்யூமும் சரி கன் ஸ்கின்னும் சரி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ கரெக்டாக லக்கி வந்து 100 தான் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக நமக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இருந்த 300 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் 60 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வச்சு இன்னும் ஒரே ஒரு ஸ்பின் தான் பண்ண முடியும். ஸோ லக்கி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 60 ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த கன் ஸ்கின் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஸோ டேரெக்டாக போயிட்டு ஒரு 1000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த 1000 டைமண்ட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் வந்து ஸோ டைமண்ட்ஸ் கொடுங்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்கணும். ஸோ இன்னும் ஒரு 1000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டாலும் இப்போ இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்த டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பின் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டு இருந்தோம். சரி எப்படி இருந்தாலும் நம்ம லக்கி வந்து 100 போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ லக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸோ ஒரு 10 ஸ்பின்னாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்பின்னு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸோ ஒரு ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம்லாம் வந்து ஸோ ஒரு ஒரு ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக வேலைக்கே வரான்னு சொல்லிட்டு 400 டைமண்ட்ஸே கொடுத்து ஸோ ஒரு 10 ஸ்பின்னாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து செகண்ட் கன்னே பார்த்தீங்கன்னா ஸோ பர்மனன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கார்னேட்டியட் பர்மனன்ட் கிடைக்கல. ஸோ நமக்கு வந்து அந்த ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட இருந்ததுனால எஃப்எஃப் டோக்கனாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்து இன்னும் ஒரு 400 டைமண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு 10 ஸ்பின் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரிவார்டு வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஒரு 10 ஸ்பின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கிடைச்சது எல்லாமே பவுண்டரி டோக்கனு ஸ்கேனரு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு SKS பர்மனன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கன் ஸ்கின் தான். ஸோ அதனால் வந்து அந்த கன் ஸ்கினுக்கு வெறும் 10 எஃப்எஃப் டோக்கன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி அடுத்து ஒரே ஒரு டோக்கன் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்பின் பண்ணணும். ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து எதுவும் கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம 10 ஸ்பின் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஒரு ஸ்பின்னாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 200 டைமண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு இன்னும் ஒரு 5 ஸ்பின்னுக்கிட்ட நம்ம ஸ்பின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயாவது எதனா கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இன்னும் ஒரு 1000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து டாப்அப் பண்ணுவோம். அந்த 1000 டைமண்ட்ஸ்லையும் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 300 டைமண்ட்ஸ் கிட்ட வந்து ஸோ நம்ம டாப்அப் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து கிடைக்கும். ஸோ அப்போனா வந்து நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா 100 தான் வந்து கரெக்டாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஸோ லக்கி கரெக்டாக 100 இருக்க அப்போ இந்த கன் ஸ்கின் கிடைக்குது. ஸோ அதுவே வந்து லக்கி 100 வந்து இந்த கன் ஸ்கின்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து லக்கி 100 போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கினை வந்து நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கன் ஸ்கின் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா விட போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம டாப்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 900 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுலையாவது நமக்கு வந்து அந்த கன் ஸ்கின் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம். ஸோ இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதுக்காவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்பின்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இன்னும் ஒரு 400 டைமண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு 10 ஸ்பின் பண்ணணும். ஸோ இதுலேயாவது அந்த கன் ஸ்கின் கிடச்சிருமான்னு பார்த்தேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ கிடைக்கிறது எல்லாமே அந்த பவுண்டரி டோக்கன் ஏர்ட்ராப்பு ஸோ ரீசப்ளை மேப்பு போன் ஃபயரு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கானோ. ஸோ அந்த 24 எதுக்காக கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதை பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது. ஸோ எப்படி இருந்தாலும் பர்மனெண்ட் எடுக்க தான் போகிறோம். ஸோ அது வந்து ஸோ 24 கொடுத்து வெறுப்பேற்றி பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து எடுக்க வைக்கிறானோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்பின் தான் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண முடியும். ஆனால் இருந்த டைமண்ட்ஸ் வந்து மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஸோ லக்கியுமே வந்து 96 பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 4 ஸ்பின் பண்ணால் நம்ம வந்து அந்த கன் ஸ்கின் எடுத்துலாம்னு நினைக்கிறேன். ஸோ லக்கி பார்த்தீங்கன்னா 97 வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 ஸ்பின்னு தான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த கன் ஸ்கின் எடுத்துலாம். ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் மட்டும் ஒரு 3 ஸ்பின் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம டாப்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 131 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்அப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணனா. ஸோ இதில் வந்து பவுண்டரி டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 1-1 40 டைமண்ட்டுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு. ஸோ அடுத்த ஸ்பின்லேயாவது கிடைக்குமானு பார்த்தா ஸோ இதுலேயுமே வந்து 24 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாண்டா லாஸ்ட்டு ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு 40 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணோம். சொன்ன மாதிரி அந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மனன்ட் கொடுத்துட்டானோ. ஸோ இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானோ. ஸோ ஆனால் எவ்வளோ டைமண்ட்ஸில் கொடுத்துருக்கானு பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஸோ 2000 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 300 டைமண்ட்ஸு, ஸோ அடுத்து ஒரு 1000 டைமண்ட்ஸு, ஸோ அதுக்கடுத்து ஒரு 900 டைமண்ட்ஸு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 டைமண்ட்ஸும் சொல்லிட்டு ஸோ 2000 டைமண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன் ஸ்கினுக்காக பண்ணியிருக்கணும். ஸோ கார்னேட்டியட் நம்ம யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து உங்களுக்காக பார்த்தீங்கன்னா
ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வெப்பனில் போயிட்டு ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ வெப்பனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்னைப்பர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பர்ஸை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தனா ஸோ இதில் வந்து நமக்கு அந்த கார்னேட்டேட் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்கும். ஸோ ஏடபிள்யூஎம் கீழே வந்து கார்னேட்டேட் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து ஸோ இங்கே ஆடாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த கன் ஸ்கின். ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து ஸோ எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பவர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேவலமான பவர். ஸோ ரேஞ்ச் வந்து சிங்கிள் ப்ளஸ்ஸு. ஸோ ஆமோ ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடில் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த கன் ஸ்கினுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு பவருமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார்னேட்டேட்டில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பவரை பேஸ் பண்ணுறப்ப வந்து அந்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த கன் ஸ்கினை பார்த்தீங்கன்னா ஸோ எடுத்தே காமிச்சிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கொஞ்சம் டைமண்ட்ஸ் கிடையாது. ஸோ 2000 டைமண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்காவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கன் ஸ்கினை வந்து நான் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸோ அந்த கன் ஸ்கின் ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணலை. ஸோ உங்களுக்கு வந்து லக்கி வந்து ஸோ ஒரு 90-96 இருந்ததுன்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவே வந்து லக்கி கம்மியாக இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஸ்பின்லேயே அந்த கன் ஸ்கின் கொடுத்துட்டாங்கனா கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி வந்து ஸோ நான் ஸ்பென் பண்ண மாதிரி டைமண்ட்ஸ்லாம் ஸ்பின் பண்ணி தயவு செய்து யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ எடுக்கவே எடுக்காதீங்க. அந்தளவுக்கு அது வந்து ஒருத்தான கன் ஸ்கின் வந்து கிடையாது. இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அந்த வெப்பன் ட்ரையலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நம்ம இதுவரை முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கம்மிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏன் வேணும் சிப்பன் சுக்கி மேம் விட்டு நெக்ஸ்ட் வீடியோ.